பருவமழை காலங்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் மின்சாரத்துறை மின்வாரியம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் பல்வேறு உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவின் அடிப்படையில் வாரியம் பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்துள்ளன. குறிப்பாக 93,881 மின் கம்பங்கள் இப்பொழுது தயார் நிலையில் உள்ளன. 19,826 கிலோமீட்டர் மின் கம்பிகள் தயார் நிலையில் உள்ளன. 4,600 மின்மாற்றிகள் தயார் நிலையில் உள்ளன. 1,500 கிலோமீட்டர் தாழ்வழுத்த புதைவிடங்கள் தயார் நிலையில் உள்ளன. 50 கிலோமீட்டர் அளவிற்கு உயரழுத்த புதைவிடங்கள் தயார் நிலையில் உள்ளன. அதில் வரக்கூடிய பருவமழை காலங்களில் சீரான மின் விநியோகத்திற்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்வது குறித்த ஆலோசனை கூட்டம் இப்பொழுது நடைபெற்றிருக்கின்றன. இந்த ஆய்வுக் கூட்டங்களில் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன, வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவில் அந்தந்த மாவட்டங்களுக்குட்பட்ட உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய எஸ்சி லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே அந்த குழுவில் இடம்பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளன. எனவே வரக்கூடிய பருவமழை காலங்களில் சீரான மின் விநியோகம் செய்வதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் வாரியம் இப்பொழுது செய்திருக்கின்றன. மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவு மின் விநியோகம் எந்த வகையிலும் தடைபட்டு விடக்கூடாது என்று, சீரான மின் விநியோகத்தை வழங்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்கியிருக்கின்றார்கள். முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் இன்று ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்று பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த ஒப்பந்தங்கள் என்ன ஒப்பந்தங்கள், நிறைய டெண்டர் போடுறோம், என்ன ஒப்பந்தங்கள்? மின்சார கொள்முதலுக்கான ஒப்பந்தமா இல்ல தளவாட சாமான்கள் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தங்களா? எந்த நிறைய அங்க டெண்டர் விடுறோம், நிறைய வகையான பணிகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ சப்ஸ்டேஷனுக்கான பணிகள் நடக்குது, இப்போ புதுசாக மின்மாற்றிகள் அமைக்கக்கூடிய பணிகள் நடக்குது. எந்த இடத்துல முறைகேடுன்னு அவர் நினைக்கிறார்? அதாவது வந்து பொதுவாக நான் ஒன்று மட்டும்தான் கேட்குறேன். இப்போ நிலக்கரி பற்றாக்குறை உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறதுல. பல மாநிலங்கள் வந்து மின் தடைகள் ஏற்படக்கூடிய சூழலில் தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மாண்பு முதலமைச்சர்கள் தினம் ஒவ்வொரு நாளும் வந்து மின்வாரியத்தினுடைய செயல்பாடுகளை கண்காணித்து தடையில்லாத மின்சாரத்தை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வாரியம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கு. குறிப்பாக உங்களுக்கு தெரியும் ஒரு எந்த இடங்கள்லையும் வந்து மின் தடைகள் இல்லாத அளவிற்கு நம்முடைய மின் உற்பத்திகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. 4,320 மெகாவாட் நம்முடைய வாரியத்தினுடைய நிறுவுதிறன். அதில் கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 1,800 மெகாவாட் அளவுக்கு தான் உற்பத்தி செஞ்சாங்க. காரணம் பராமரிப்பு பணிகள் போன்ற பல காரணங்களை சொல்லி உற்பத்திகள் குறைக்கப்பட்டிருந்தது. இந்த 5 மாத கால ஆட்சியில் முதலமைச்சர்கள் கடுமையான உத்தரவு வாரியத்தினுடைய உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும், நம்முடைய தேவைகளை நாம் சொந்தமாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கினார்கள். இப்பொழுது நம்முடைய சொந்த உற்பத்தியை பார்த்தீங்கன்னா 3,500 மெகாவாட் அளவிற்கு நாம் உற்பத்திகளை செய்கின்றோம். அதே போல் வந்து தனியார் அந்த மின் கொள்முதல் கடந்த ஆட்சியில் போடப்பட்ட நம்ம சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட அந்த 2,830 மெகாவாட் அளவுக்கு தனியார் நம்மிருந்து கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏறத்தால் வந்து அவங்க 900 மெகாவாட் அளவுக்கு தான் இப்போ கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு தான் நமக்கு அந்த மின்சாரம் கிடைக்குது. ஆக இந்த இடைவெளிகளை நம்ம சரி செய்யணும். இப்போ ஒன்றிய அரசினுடைய நம்முடைக்கு வழங்கக்கூடிய மின்னாக இருந்த மின்சாரமாக இருந்தாலும் சரி, இந்த இடைவெளிகளை நாம் சரி செய்வதற்காக இப்போ இந்திய மின் சந்தை இருக்குது, அந்த ஐஏஎக்ஸில் வந்து ஒவ்வொரு நாளும் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதாவது வந்து 24 மணி நேரத்தை ஒவ்வொரு மணி நேரமாக பிரிக்கிறாங்க. அந்த பிரிக்கப்பட்டதில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு விலை நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த விலையில தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் கொள்முதல் செய்யணும். வேறு யாரும் அதில் மாற்றி செய்ய முடியாது. அவங்க நிர்ணயிக்கிற விலைகள் தான் நம்முடைய தேவைகள். ஒரு மணி நேரத்துக்கு வந்து நம்ம இப்போ வந்து ஒரு 10 மில்லியன் யூனிட் தேவைன்னா அப்போ சந்தையில் என்ன விலை இருக்கோ அந்த விலையை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தான் செய்யணும். குறிப்பாக நமக்கு வந்து ஏறத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நம்முடைய சராசரி தேவை வந்து 320 மில்லியன் யூனிட் நம்முடைய ஒரு நாள் தேவைகள். அந்த 320 மில்லியன் யூனிட்டில் நம்ம வந்து வெளியில் கொள்முதல் செஞ்சது நம்முடைய கொள்முதலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
இருக்கக்கூடிய அந்த நம்முடைய தேவைகளில் 24/9 அந்த நிலக்கரி பற்றாக்குறைகள் ஏற்பட்டு 24/9 நேற்று 19/9 வரைக்கும் நம்ம 19/10 வரைக்கும் இந்த இடைப்பட்ட நாளில் நம்ம அந்த சந்தையில் கொள்முதல் செஞ்சது பார்த்தீங்கன்னா 397 மில்லியன் யூனிட். இந்த மில்லியன் யூனிட் மட்டும்தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். மொத்தம் நம்ம இந்த 24/9 to 19/10 வரைக்கும் 6200 மில்லியன் யூனிட் நம்ம விநியோகம் பண்ணியிருக்கோம். நம்முடைய சொந்த உற்பத்தி ஒன்றிய அரசினுடையது, அதே போல் ஏற்கனவே இருக்கக்கூடிய மின்திட்டங்களை கொண்டு 6200 மில்லியன் யூனிட்டில் 397 மில்லியன் யூனிட் மட்டுமே சந்தையில் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு. இந்த 397 மில்லியன் யூனிட்லேயும் 20 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டது 65 மில்லியன் யூனிட் தான். இது அந்த பீக் அவர்ஸில் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக எவ்வளவு 65% தான். இது வந்து மொத்த தேவைகளில் 1%, 1.04%. இதே குஜராத்தில் இதே சந்தையில் அவங்களும் கொள்முதல் செஞ்சுருக்காங்க. அவங்களோட தேவைகள் நம்ம அளவுக்கு தான், 320 மில்லியன் யூனிட் அவங்களுக்கு தேவை இருக்குது. அவங்களுடைய கொள்முதல் பார்த்தீங்கன்னா 131 மில்லியன் யூனிட்டு 20 ரூபாய்க்கு கொள்முதல் செஞ்சுருக்காங்க. ஆந்திராவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 216 மில்லியன் யூனிட் தான் அவங்களுடைய சராசரி தேவை. அந்த 216 பார்த்தீங்கன்னா 52 மில்லியன் யூனிட் கொள்முதல் செஞ்சுருக்காங்க. இப்போ ஒவ்வொரு மாநிலங்களுடைய கொள்முதலை நம்ம வந்து குறைஞ்ச இடத்துல, அதாவது 1% தான் நம்முடைய, அது இந்த நிலக்கரி பற்றாக்குறையால் ஏற்பட்ட சூழலை நம்ம வந்து எதிர்கொள்வதற்காக அந்த சீரான மின் விநியோகத்துக்காக 1.04% தான் நம்முடைய தேவைகளில் இந்த சந்தையில் கொள்முதல் செஞ்சுருக்கிறோம். அதையால் வந்து இந்த நடைமுறைகள் வந்து இந்திய மின் சந்தையினுடைய விலை நிர்ணயம் அதிலிருந்து கொள்முதல் செய்யப்படக்கூடியது. நான் கேட்கறது ஒரு இயக்கத்தினுடைய தலைவர், இது எல்லாம் தெரிஞ்சு வச்சு பேசணும். இது எங்கேருந்து மின்சாரம் வருது, எங்கே விநியோகம் செய்யப்படுகிறது, எந்த விலைக்கு மற்ற மாநிலங்கள் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு எங்காவது நீங்கள் சொல்லுங்கள். நிலக்கரி பற்றாக்குறையால் ஒரு அனல் மின் நிலையங்கள் 1 மணி நேரம் வந்து உற்பத்தியை நிறுத்தியதுன்னு சொல்லுங்கள் தமிழ்நாட்டில். இல்லை. அந்த அளவிற்கு ஒவ்வொரு நாளும் முதலமைச்சர் அவர்கள் துறைகளுக்கு பல்வேறு உத்தரவுகளை கொடுக்குறாங்க. இன்றைக்கி என்ன நிலையில் இருக்குது, என்ன உற்பத்தி இருக்குது, எவ்வளோ விநியோகம் பண்ணியிருக்கீங்க, நிலக்கரி எவ்வளோ இருக்குது, என்ன தேவைகள் வந்திருக்கு, இன்னும் எவ்வளோ இருக்குங்கிறத. ஆகையால் ஒவ்வொரு நாளும் முதலமைச்சர்கள் கண்காணித்து ஒரு சிறப்பான விநியோகத்தை செய்யக்கூடிய, மின் விநியோகத்தை செய்யக்கூடிய அளவிற்கு பூர்வாங்க நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறாங்க. ஆகையால் நம்முடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்வதற்காக 1.4% அளவிற்கு தான் வெளிச்சந்தையில் இந்த நீங்கள் சொல்லுகின்ற விலையில் வாங்கப்பட்டிருக்கிறது. அதுவும் வந்து ஒன்றிய அரசினுடைய மின் சந்தையில் வாங்கப்பட்டது தான். மற்ற நான் இன்னும் நான் கொஞ்சம் வெளிப்படையாக நான் சொல்லணும்னா 24/9 முதலிடத்தில் அந்த சந்தையில் கொள்முதல் செஞ்சதில் குஜராத் இருக்காங்க. எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 91 மில்லியன் யூனிட்டு அந்த சந்தையில் வாங்கியிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல மகாராஷ்டிரா 36 மில்லியன் யூனிட் வாங்கியிருக்காங்க. மூணாவது இடத்துல பஞ்சாப் 30. நம்ம அன்னைக்கு வாங்கினது வந்து 9.04%. இதுதான் நம்ம அன்னைக்கு வெளிச்சந்தையில் வாங்கினது. அதே போல் 25/9 எடுத்திங்கன்னா அதே குஜராத் 100 மில்லியன் யூனிட்டை அன்றைக்கி சந்தையில் வாங்கியிருக்காங்க. மகாராஷ்டிரா வந்து 34, அதை ஆந்திர பிரதேசம் வந்து 32, நம்ம 2.06%. அதுதான் நம்ம வாங்கியிருக்கோம் வெளிச்சந்தையில் அன்னைக்கு. 30/9 எடுத்திங்கன்னா அன்னைக்கு வந்து நம்ம 40 மில்லியன் யூனிட் அன்றைக்கி நம்ம வாங்கியிருக்கிறோம். அதே இடத்துல வந்து பஞ்சாப் பார்த்திங்கன்னா 33 வாங்கியிருக்காங்க, ஆந்திரா வந்து 33 வாங்கியிருக்காங்க அதே நிலைமையில். ஆக ஒவ்வொரு நாளும் நம்ம இதே மாதிரி எடுத்திங்கன்னா முதல் இடத்துல அதிகமான கொள்முதல் செஞ்சதில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நம்ம அதிகமாக வெளிச்சந்தையில் வாங்கினது, 2/1/10. இதுதான் வந்து நம்ம அதிகமாக முதல் இடத்துல வாங்கினது. மீது எல்லா நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னா குஜராத், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குஜராத், திரும்ப குஜராத் இப்படி தான் இருக்குது. ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா இந்த நிலைகள் தான் இருக்குது. நம்முடைய தேவைகளில் நம்ம 1.04% தான் வாங்கியிருக்கிறோம். இது இந்திய மின் சந்தையில் இருக்கக்கூடிய விலை நிர்ணயம். இது வந்து ஒரு விவரம் தெரியாமல், என்ன நடக்குதுங்கிற நடைமுறைகளை தெரியாமல் பொதுமக்கள்கிட்ட ஒரு அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக வந்து ஒரு குறுகிய நோக்கத்தோடு வெளியிடப்பட்ட செய்தி. அதனால் அந்த செய்திகளுக்கு நாங்கள் துறை, நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன், முதலமைச்சருடைய உத்தரவு கடந்த கால ஆட்சியில் நடந்த சீர்கேடுகளை முற்றிலுமாக இந்த வாரியம் அந்த சீர்கேடுகளை கண்டுபிடிக்கப்பட்டு அதையெல்லாம் வந்து வாரியத்தினுடைய செயல்பாடுகளை மேம்படுத்தணும். கடந்த கால ஆட்சியைப் போல இருந்துவிடக்கூடாது, முறைகேடுகள் இருந்துடக்கூடாது, சீர்கேடுகள் இருந்துடக்கூடாதுன்னு முதலமைச்சருடைய கண்டிப்பான உத்தரவு. அதில் எந்த வகையிலையும் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் ரொம்ப ஆதங்கப்பட்டு விட வேண்டாம், யாரும் வந்து இதை பற்றி வருத்தப்பட வேண்டாம். நான் இன்னொரு கட்சியோட தலைவர் கூட இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்த்தேன், அவர் கூட இதெல்லாம் அவர் ரொம்ப விவரம் தெரிஞ்சு வரவர், அவர் கூட இதெல்லாம் பார்த்துருக்கலாம். இது எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ நம்முடைய மின் தேவைகள் இருக்குது, எவ்வளோ இதில் கொள்முதல் செஞ்சுருக்காங்க, மற்ற மாநிலங்கள் என்ன கொள்முதல் செய்கிறாங்க, அவங்க என்ன விலைகளை கொள்முதல் செஞ்சுருக்காங்கன்னு அவர் கூட பார்த்துருக்கலாம்.
பட் எப்படின்னு தெரியல, யாராவது என்ன நடந்துச்சு என்னன்னு தெரியல. அதனால் வரக்கூடிய காலங்களும் சரி, இனி மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே எங்களுடைய செயல்பாட்டுக்கு மேம்படுத்தக்கூடிய கருத்துக்களாக தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். அதனால் அது யார் அரசியல் தலைவர்கள் சொன்னாலும் சரி, அல்லது ஒரு சாமானியர் சொன்னாலும் சரி, சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்கிறாங்க. அந்த கருத்துக்கள் சரியாக தவறாங்கிறது நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை எங்களுடைய பொறுப்பில் இருக்குது. அதனால் அந்த அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். இல்லை, முதல் கட்டமாக வந்து இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் 363,000 மின்மாற்றிகளுக்கான அந்த டிடி மீட்டர் பொருத்தக்கூடிய பணிகளுக்கு இப்போ டிபிஆர் தயாரிக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அது 1,270 கோடி திட்ட மதிப்பீடுகள் என்று சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அது உத்தேச மதிப்பீடாக அறிவிக்கப்பட்டது. அந்த டிபிஆர் தயார் செய்யப்பட்ட பிறகு அதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்படும். அதற்கு பிறகு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்கான பணிகள் தொடங்கப்படும். இப்போ நம்முடைய தேவைகளுக்காக தான் வந்து இப்போ என்னென்னா 1,000 மெகாவாட் வந்து நம்ம 2 ரூபாய் 61 பைசாவுக்கு கொள்முதல் செய்வதற்கான அறிவிப்பில் நம்ம வெளியிடப்பட்டிருக்கணும். அதற்கான ஒப்பந்த பணிகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதே போல் வந்து 3 ரூபாய் 26 பைசாவுக்கு 1,500 மெகாவாட் வந்து பிடிசியிலேருந்து நம்ம கொள்முதல் செய்வதற்கான அந்த பூர்வாங்கு பணிகள் நடைபெற்றிருக்கின்றன. நம்முடைய இடைவெளி வந்து 2,500 மெகாவாட் நாங்கள் சட்டமன்றத்திலே சொல்லிட்டோம், அறிவிப்புகளையும் கொடுத்துட்டோம். இந்த 2,500 மெகாவாட் அந்த இடைவெளியை போக்குவதற்காகத்தான் இந்த முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நீங்கள் விலையை பார்க்கணும், கடந்த ஆட்சியை போல் இல்லை. 2 ரூபாய் 61 பைசாவுக்கு 1,000 மெகாவாட், 3 ரூபாய் 26 பைசாவுக்கு 1,500 மெகாவாட். ஆக இது எந்த அளவுக்கு வந்து இப்போ நீங்கள் வட்டி விகிதத்தை கூட நாங்கள் சொன்னோம், 9.5% தொடங்கி 13.5% வரைக்கும் வட்டிக்கு வாங்கியிருக்காங்க. 16,000 கோடி வருஷத்துக்கு வட்டி கட்டக்கூடிய சூழல் இருக்குது. இந்த வட்டியினுடைய அந்த சராசரி விகிதத்தை நாங்கள் குறைப்பதற்குண்டான முயற்சிகள் இறங்கியிருக்கோம், அதையும் நம்ம சொன்னோம். அதே போல் லைன் லாஸ் பார்த்தீங்கன்னா 17.48 இருக்குது. 1% குறைச்சா 800 கோடி நமக்கு வந்து இழப்புலேருந்து நம்ம தவிர்க்க முடியும், நமக்கு வந்து சேமிப்பு ஏற்படுங்கிறது. அதுக்குண்டான முயற்சிகளும் இறங்கியிருக்கோம். இன்னொரு கருத்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்க யாரும் கேப்பீங்கன்னு நினைச்சு நான் கேட்கல. இந்த 20 ரூபா கேட்டதுனால சொல்றேன், ஏதோ ஒரு சிக்கி யூனிட்ட வந்து யாரோ கொள்முதல் செய்யறாங்க, அதுல இருந்து 20 ரூபாய்க்கு கொள்முதல் செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்ட்டு ஒரு ஒரு இயக்கத்தினுடைய பொறுப்புல இருக்கக்கூடியவங்க, அதுவும் உயர் பொறுப்புல இருக்கக்கூடியவங்க பொத்தாம் பொதுவா ஏதோ டீ கடையில பேசுறாங்க, பேக்கரியில் பேசுகிறாங்க அப்படின் மாதிரி சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஏற்புடையதல்ல. நான் இந்த இடத்துல இருந்து இந்த நிர்வாகத்தை மனு முதலமைச்சர் அவர்கள், சிஎம்டி சார், நாங்கள் இயக்குனர் எல்லாம் இருக்கோம், எம்டி சார்லாம் இருக்காங்க. நான் ஒன்று தான் கேட்குறேன், நீ வெளிப்படைத்தன்மையோடு வெளியிடணும். எந்த நிறுவனம் இது போன்ற நிலைகளில் இருக்குது, இந்த நிறுவனத்தை இன்னார் இதை கொள்முதல் செய்வதற்கு தயாராகிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதுதான் வந்து நான் வெளியிடுவேன்னு சொன்னால் வெளியிடுங்க, இப்போ வெளியிடுங்க, இல்லை இங்கே வந்து உட்காந்து வெளியிட சொல்லுங்கள், இல்லை எந்த இடத்துல வெளியிடுறான்னு சொல்லுங்கள், நான் வரதுக்கு தயாராக இருக்கேன், நாங்கள் வர தயாராக இருக்கோம். வெறுமனே வந்து ஏதோ வந்து இந்த ஒரு மிரட்டல் துணியில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுடைய, ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கும்போது அந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளுடைய தன்மைகள் இருக்குது. நம்ம சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் சரியாக தவறா என்பதை உணர்ந்து அந்த குற்றச்சாட்டுகளை சொல்லணும். ஆவணங்கள் இருந்தால், உண்மையாலுமே நாட்டு மக்கள் மீது நலன் இருந்தால், இந்த வாரியத்தின் மீது பற்று இருந்தால், தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற மனநிலை இருந்தால் நேத்தே வெளியிட்டிருக்கணும். அந்த செய்தியை வெளியிடும் போதே வெளியிட்டிருக்கணும், இந்த என்கிட்ட ஆவணங்கள் இருக்குது, நான் இதை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இது வெளியிடுவேன் அப்படின்னு சொல்கிறதே வந்து உங்கள்கிட்ட கையில் எதுவும் சரக்கு இல்லை, சரக்கு இருந்தால் அப்பயே வெளியிட வேண்டிதானே, உங்கள் கையில் பேப்பர் இருந்தால் அப்பயே வெளியிட வேண்டிதானே. சார், நாங்கள் இப்பயும் சொல்கிறோம், இதை பற்றியும் எங்களுக்கு கவலை கிடையாது, நல்ல நிர்வாகத்தை கொடுக்கணும், அதுதான் மனு முதலமைச்சருடைய உத்தரவு. எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எங்களுக்கு வந்து கருத்து பரிமாற்றங்கள் அல்லது புகார்கள் குற்றச்சாட்டுகள் எது சொன்னாலும் வெளிப்படைத்தன்மையோடு இப்போ நிர்வாகம் நடக்குது. கடந்த காலங்களை போல இல்லை, பணியிட மாறுதலுக்கெல்லாம் கடந்த கால ஆட்சியில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், இப்பெல்லாம் வெளிப்படைத்தன்மையோடு நடக்குது, யாரும் எதை பற்றியும் புகார் சொல்ல வேண்டிய அவசியங்கள் இல்லை. அதையில் வந்து இது போன்ற இந்த ரெண்டு குற்றச்சாட்டுகளும் ஒரு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. அதை அந்த 20 ரூபாய்க்கு கொள்முதல் செய்கிறாங்க அப்படிங்கன்னா, ஏதோ மொத்த மின்சாரத்தையும் 20 ரூபாய்க்கு வந்து வாரியம் கொள்முதலை செய்வது போலவும், ஒரு பேரிழப்பை ஏற்படுத்துவதைப் போலவும், ஒரு மாய தோற்றத்தை மக்களிடத்தில் அரசுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற குறிய நோக்கத்தோடு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக வெளியிடப்பட்ட செய்தி. ஆகையால் வந்து இனி நீங்கள் அதே அரசியல் கட்சியினுடைய தலைவரை சந்திக்கும் போது நீங்கள் கேட்கணும், குஜராத்தில் எவ்வளோ சார் மொத்த தேவை, எவ்வளோ சார் அங்கே வந்து கொள்முதல் செஞ்சாங்க, 20 ரூபாய்க்கு எவ்வளோ கொள்முதல் செஞ்சாங்கன்னு நீங்கள் கேளுங்க, கேட்டுட்டு திரும்ப எனக்கு சொல்லுங்க, சரிங்களா? அதே போல் அந்த சிக்கி யூனிட் சம்பந்தமாகவும் நான் இப்போ சொல்கிறேன், 24 மணி நேரம் நான் அவகாசம் கொடுக்குறேன்,
24 மணி நேரத்துக்குள்ளே அந்த சிக்கு யூனிட் சம்பந்தமாக யார் கொள்முதல் செய்கிறா, யார் அதில் ஈடுபட்டிருக்கான்னு தன்னிடம் இருக்கக்கூடிய ஆதாரத்தை வெளியிடணும். 24 மணி நேரம் காலாவாசம் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா தன்னிடம் எந்த ஆதாரமும் இல்லைங்கிறத ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கணும். இதில் வந்து சார் வெறுமனே சார் வெறுமனே வந்து ஒரு அரசின் மீது ஒரு அவதூறை கிளப்ப வேண்டும், ஒரு வாரியத்தின் மீது அவதூறை கிளப்ப வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக, தானும் ஒருத்தர் இருக்கிறோம் ஒரு பரபரப்பு செய்தியை வெளியிட வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக இது போன்ற அவதூறு செய்திகளை வெளியிடுவதை இனி வரக்கூடிய காலங்களில் தான் இருக்கக்கூடிய நிலையை உணர்ந்து, தான் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்ற நிலையை உணர்ந்து வரக்கூடிய காலங்களில் இது போன்ற அவதூறு செய்திகளை தவிர்க்க வேண்டும். ஆதாரம் இருந்தால் வெளியிடலாம், ஆதாரம் இருந்தால் எங்கள் மீது வழக்கு தொடரலாம், அந்த வழக்கையும் நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கோம். அதனால் எந்த விதமான எங்களுக்கு வந்து மடியில் கடம் இல்லை, வழியில் பயம் இல்லை, வெளிப்படையான நிர்வாகம். பாஜக தலைவர்கள் ஒவ்வொரு செய்தியாளர் சந்திக்கும் போதும் கேள்வி கேட்கும் பத்திரிகையாளர்கள் ஒருமையில பேசுவது, நான்சென்ஸ் என் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதை எப்படி பாருங்க? ஏன்னா ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் இது போன்ற செயல் எப்படி பார்க்கணும்? பத்திரிகையாளர்கள் மட்டும்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க, பட் நான் அதுவும் சேர்த்து நான் எடுத்துக்கிறேன். நான் பொதுவாக அந்த பத்திரிகையில் இப்போ நான் உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்குது, அரசினுடைய ஒரு இடத்துல முதலமைச்சர்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நான் உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்குது. இல்லை ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக இருந்துக்கிட்டு, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருந்துக்கிட்டு மிரட்டக்கூடிய தோணியில் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறது என்பது ஒரு பக்குவம் இல்லாத நிலையை காட்டும். ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதிகளாக இருந்தால், ஒரு பலகாலம் பல ஆண்டு காலம் உழைத்து ஒரு இடத்திற்கு வருகை தந்து அந்த இடத்துல அமர்ந்திருந்தால் அது போன்ற வார்த்தைகளுடைய தன்மைகள் தெரியும். இப்போ எடுத்துக்கிட்டால் ஒவ்வொருத்தரும் வந்து படிப்படியாக வரக்கூடிய காலங்கள் இருக்குது, அதெல்லாம் தாண்டி அது ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள், ஒவ்வொருத்தருடைய நிலைகள். நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகல. வரக்கூடிய காலங்களில் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் சரி சார், எந்த யாராக இருந்தாலும் சரி, அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் பொதுமக்களிடமும் சரி பத்திரிகையிடமும் பழகும் போதும் சரி, கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மக்கிட்ட பதில் இருந்தால் சொல்லலாம், பதில் இல்லைன்னா சரி என்கிட்ட பதில் இல்லை சார்னு சொல்லலாம். இது ஒரு யதார்த்த சூழல். அதற்காக வந்து பத்திரிகையாளரை மிரட்டக்கூடிய தோணியில் இருக்கிறது, சில இடங்களில் போய் அதிகாரிகளை மிரட்டக்கூடிய தோணியில் இருக்கிறது, பத்திரிகையாளரில் வந்து அரசின் மீது விமர்சனம் செய்கிறோம் என்பதற்காக வந்து ஒரு அவதூறு செய்திகளை பரப்புவது, ஆதாரமில்லாத செய்திகளை பரப்புவது, ஒரு மக்களிடத்தில் இது என்னென்னா வரக்கூடிய காலங்களில் அவங்களுடைய கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற அந்த நம்பிக்கையும் இழக்க செய்யும். இதுதான் அவங்களுடைய யதார்த்த நிலைகள். இனி அதெல்லாம் வரக்கூடிய காலங்களில் தன்னுடைய நிலையை உணர்ந்து செயல்படணும். சார், இப்போ வடகிழக்கு பருவமழையை ஒட்டி நீங்கள் பல்வேறு நடவடிக்கை எடுத்துங்க, குறிப்பாக இந்த டைமில் வந்து சிறப்பு குழுக்கள் ஏதாவது போட்டுக்கிறோமா? அதே மாதிரி அந்த உதவி எண் நம்ம இப்போது எமர்ஜென்சியாக உடனே கூப்பிட்ற மாதிரி, அதுபோல் இந்த மொபைல் வண்டியில் எப்போவுமே உங்கள் அதிகாரிகள் ரவுண்ட்ஸில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டுருக்கா? இல்லை, முதலமைச்சர் அவர்கள் மாவட்டங்கள் வாரியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க. அந்த குழுக்களில் மின்வாரியத்தினுடைய உயர் அதிகாரியும் இடம்பெற்றிருக்காங்க. நமக்கு தேவையான தளவாடங்கள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தயார் நிலையில் இருக்கின்றன. இப்போ அவசர தேவைகளுக்கு நம்ம மின்னகத்தினுடைய நம்பரே போதுமானதாக இருக்குது. அதனால் வந்து ஒரு நாளைக்கு வரக்கூடிய அந்த அனைத்து அழைப்புகளும் ஏறத்தாழ 99 விழுக்காடு அளவிற்கு மின்னகத்தினுடைய புகார்கள் தீர்வு காணப்பட்டிருக்கின்றன. இப்போ நேற்று நாங்கள் கன்னியாகுமரி நேற்று முன்தினமும் மனு முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் நேரில் சென்று ஆய்வுகளை செய்தோம். 101 மின்மாற்றிகள் அங்கே வந்து மழை நீரால் சூழப்பட்டு செயல்பாட்டை வந்து விநியோகத்திலிருந்து நிறுத்தி வைக்கப்பட்டன. ஏறத்தாழ அந்த 101 இன்னொரு 7 மின்மாட்டிகள் மட்டும் அந்த மழைநீர் வடிய வேண்டிய சூழல் இருக்கின்றன. அதுவும் மக்களுக்கு விரைவாக அந்த மின்சாரம் இணைப்பு வழங்கக்கூடிய பணிகள் நடைபெறும். குறிப்பாக 14 மின்மாட்டிகள் வந்து அந்த மழைநீரால் சேதமடைஞ்சிருச்சு. ஆகையால் அந்த 14 புதுசு மாற்றிருக்கோம். எங்கேருந்து மாற்றிருக்கோன்னா, இரவோடு இரவாக மதுரையிலிருந்து 12, திண்டுக்கல்லிருந்து 10 மின்மாட்டிகளும் மொத்தம் 22 எடுத்துகிட்டு போய் அதில் 14 புதுசு மாற்றிட்டோம். இரவோடு இரவாக லாரியில் எடுத்துகிட்டு போய் எடுத்து அங்கே களப்பணியில் ஈடுபட்டு சீரான மின்விநியோகத்திற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கணும். ஆக மாவட்டந்தோறும் இந்த பருவமழையை எதிர்கொள்ளக்கூடிய வகையில், சீரான மின்விநியோகத்தை வழங்கக்கூடிய வகையில் அனைத்து முன்னேற்பாடுகளும் மின்சார வாரியம் தயார் நிலையில் உள்ளது. சார், டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில குற்றச்சாட்டு விவசாயிகள் எப்படின்னா, இந்த இலவச மின்சாரம் வாங்கினவங்க அங்கே வந்து இந்த வாய்க்காலில் அந்த அதுலேருந்து தண்ணி வரும்பொழுது அவங்க குறிப்பிட்ட தண்ணியை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்காம இருக்காங்களாம். ஏன்னா அதை வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இங்கே மின் இணைப்பு இங்கே கூப்பிடும் போது இவங்க அதை நீங்கள் தான் தனியாக பார்த்துக்கணும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது தண்ணி வந்து வரக்கூடிய தண்ணியை, இது சம்மந்தமான புகார் இப்போ தான் சொல்கிறீங்க, என்னென்னு செக் பண்ணுறோம், என்னென்னு செக் பண்ணுறோம். ஏன்னா நான் உங்களிடத்துல அன்போடு கேட்டுக்கிறதுலாம், நீங்கள் ஒரு செய்திகள் வெளியிடும் போதும் சரி, நான் சொன்னால் கூட அதனுடைய உண்மை தன்மையை ஆராய்ந்து, ஒரு அரசின் மீது ஒரு சாதாரண விஷயம் இல்லை சார், ஒரு நல்ல அரசு இந்தியாவில் இருக்கிறவருடைய முதலமைச்சர்கள்லாம் முதல்வராக சிறந்த ஆட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மனு முதலமைச்சர் அவர்களுக்கு
அரசுக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய செய்திகள் வெளியிடப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் அந்த இடத்துல ஆதாரங்களை கேட்கலாம். இல்லை ஆதாரங்கள் கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் அந்த செய்திகளை வெளியிடுவது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆதாரம் இல்லாத செய்திகளை நீங்கள் வெளியிடுவது என்பது வரக்கூடிய காலங்களில் தவிர்க்க வேண்டும். ஒரு ஆதாரத்தோட குற்றச்சாட்டுக்களை சொல்லி அதை எடுத்து கொடுத்து, சார் இந்த கம்பெனி சார் இந்த மாதிரி நேம் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, இன்னார் நேமுக்கு ஆகிருக்கு, இந்த மாதிரி ராஜேஷ் லக்கானி பேருக்கு ஆகிருக்கு, இந்த மாதிரி வந்து சண்முக சார் பேருக்கு ஆகிருக்கு, செந்தில் பாலாஜி இது நான் ஏற்றுக்கிறோம், இந்த கம்பெனி இன்னாறு பேருக்கு நேம் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு சொன்னால் எதுவுமே இல்லாமல் வெறுமனே நான் வெளியிடுவேன் அப்படின்னா வெளியிட்டதுக்கப்புறம் நீங்கள் செய்திகள் வெளியிடுங்க. அந்த ஆதாரத்தை வெளியிட்டதுக்கப்புறம் நீங்கள் அங்கேயே சொல்லிடலாம், சார் நீங்கள் ஆதாரத்தை வெளியிடுங்கள், அதற்கு பிறகு நாங்கள் செய்திகளை வெளியிடுங்கிறது. இல்லை வரக்கூடிய காலங்களில் வாரியத்தினுடைய பணி பார்க்குறீங்க, இரவு நேரங்களில் எப்படி மின்கம்பியில் ஏறி பணியாற்றுறாங்கன்ட்டு, இப்போ அந்த 24 மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரு வாரியத்தினுடைய அதிகாரிகள் தொடங்கி அலுவலர் வரை செய்யக்கூடிய செயல்பாடுகளை ஒரு அரசியல் இயக்கத்தில் தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக கொச்சைப்படுத்துகின்ற விதமான வெளியிடக்கூடிய செய்திகளை, நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய செய்திகளை தயவுசெய்து நீங்கள் ஆதாரத்தோடு இருந்தால் வெளியிடுங்கள். எங்கிட்ட எப்போ கேட்டிங்கனாலும் நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கோம். என்ன இன்றைக்கி என்ன விலைக்கு வாங்கினாங்க, இது முழுக்க முழுக்க வந்து இந்திய மின் சந்தையில் அனைத்து மாநிலங்களும் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வாங்கக்கூடிய அந்த மின் சந்தை, அதில் என்ன விலை நிர்ணயம் செய்யப்படுகிறதோ அந்த விலை தான், அதில் குறைந்தபட்சம் நம்ம தான் வாங்கியிருக்கிறோம். நம்ம தான் வந்து நம்முடைய மின் தேவையில் 1.04 தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஆகையால் இது ரொம்ப கவனமாக நீங்கள் எடுத்து இந்த செய்திகளை வந்து எடுத்துகிட்டு போகணும். இல்லை சார், அதாவது 18ஆம் தேதி குறைஞ்சபட்சம் வந்து அதே பவர் எக்ஸ்சேஞ்சில் 1.99 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். எவ்வளோக்கு சார்? 1.99 ரூபாய். அதையும் சொல்லியிருந்தாங்கன்னா பரவாயில்ல, நல்லவேளை ஒரு கேள்வியை கேட்டீங்க. அதிகபட்சம் வந்து 8.50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் ஒரு யூனிட். சராசரியாக பார்த்தீங்கன்னா 6 ரூபாய்க்கு 18ஆம் தேதி வாங்கியிருக்கோம். 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் குறைஞ்சபட்சம் 2.20 ரூபாய், அதிகபட்சம் 9 ரூபாய், சராசரி வந்து 5.13 ரூபாய். இதுதான் அந்த எக்ஸ்சேஞ்சில் கொடுக்கக்கூடிய நிர்ணயிக்கப்பட்ட விலை. அதனால் ஒரே ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் வந்து அதிக தேவைகள் இருக்கின்ற பொழுது 20 ரூபாய்க்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த விலையை மட்டுமே ஒட்டுமொத்த கொள்முதலாக எடுத்துக்கொள்ளாமல் ஒவ்வொரு நாளும் அதற்கான விலை நிர்ணயம் இருக்குது. இது நேற்று முன்தினம் 2 நாட்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு எல்லா நாளும் கொடுக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News7 தமிழ் பிரைம் யூடியூப சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.